வெல்கம் டு ஏகே கிச்சன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான நண்டு ரசம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சளி, இருமல், உடல் வலிக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லது. இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம நண்டோட காலை மட்டும் பிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு லைட்டாக இடிச்சுக்கோங்க. நம்ம இடிக்கும் போது தான் அது வந்து நல்லா குக்காகி வரும், அதில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கும். சிலர் வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதை ஃபில்டர் பண்ணி செய்வாங்க. அதை விட இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும். ஆனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து நல்லா குக்காகி வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் டக்குன்னு நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க நண்டுடைய காலை இதோட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சைடு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தட்டுன அந்த உரலில் இருக்கக்கூடிய நண்டுடைய ஜூஸ் எல்லாம் இருக்கும், அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாமல் அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இதாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம உரலை கழுவி வச்சுருந்தேன் அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கோங்க. புளிப்பு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி இலை தூவிட வேண்டியதான். லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சூப்பு மாதிரியும் நம்ம சும்மாவே கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நமக்கு நல்லா குக் ஆகிருக்கு, அதனால் லைட்டாக அந்த மாதிரி நுரம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. சூப்பரான காரசாரமான நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.